Hi students, 10th standard Max chapter 3 பார்த்துட்டுருக்கோம். Exercise 3.2. Students, நாம் LCM தானே பார்த்துட்டுருக்கோம். Second sum, the secondல 5th sum. Secondல 5th and 6th இருக்கு, இந்த 2 sums நாம் complete பண்ணில்லா. வாங்க. Find the LCM 2x square minus 5x minus 3, comma 4x square minus 36. So, இந்த 2 polynomial equations கு நாம் என்ன find பண்ணப் போரும் LCM. Right. இப்ப பாருங்க. 2x square minus 5x minus 3. இது என்ன பண்ணிரும் அப்படினா factorize பண்ணிரும். இங்க x square coefficient 2, இங்க minus 3. அப்ப 2 into minus 3 minus 6. இப்பு multiply பண்ணா minus 6, add பண்ணா minus 5 வருண்ணா. So, minus 6, 1. இது எப்படி split பண்ணிரும் பாருங்க? 2x square minus 6x plus x minus 3. இதுதான் split பண்ணிட்டோம். இந்த minus 5x minus 6x plus x இன் போட்டோம். So, இது ரெண்டுக்கு என்ன காமல் அடுத்துக்கலாம் 2x காமல் அடுத்துக்கலாம். அப்பு x minus 3 வரும். இங்கு plus 1 காமல் அடுத்தா x minus 3. So, total x minus 3 காமல் அடுத்துக்கலாம். Remaining 2x plus 1. So, நமக்கு factor கடத்திர்ச்சு x minus 3 into 2x plus 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, next, 4x square minus 36 is equal to 4 காமன் அடுத்துடோம். So, x square minus 9, இதை எப்படி நாம் எல்துலாம் அப்படின்னா, x square minus 3 square. So, a square minus b square, a plus b into a minus b, that is x plus 3 into x minus 3, இங்கே 4 அப்படியே இருக்கு. இப்போ LCM பாருங்க, LCM நான் least common multiple. இதில் பார்த்திக்கின்னா constant term வந்து பார்த்து 4 மட்டந்தான் இருக்கு. அப்பு 4 அப்படியே போட்டும். அடுத்து பார்த்திக்கின்னா இங்கே x minus 3, x minus 3. சோப் 1 போட்டாப் போதும். x minus 3, balance இங்கே 2x plus 1 போட்டும். இங்கே x plus 3 இருக்கு. அப்பு therefore LCM is 4 into x minus 3 into 2x plus 1 into x plus 3. Students அப்படி நோட் பண்ணிக்கிறுங்க. நீ நோட் பண்ணிட்டிங்கன்னா The first one இது factorize பண்டுரும். Second one common அடுத்துட்டு LCM போட்டுரும். LCM அண்ணது least common multiple. உன் பண்டுங்களா? பண்டாம் time தரும் time தரும். Four into x minus 3 into 2x plus 1 into x plus 3 is a LCM. Right students, balance ஒரு sum இருக்கு, 6th sum, முட்சில்லாம், வாங்க, so இது LCM தான், இதில 3 terms குட்டிருக்காங்க பாருங்க, 2x square minus 3xy the whole square, இங்க 4x minus 6y the whole cube, 8x cube minus 27y cube, இதில நாம் 1 by 1 பார்க்கலாமா, first one வாங்க, 2x square minus 3xy the whole squared. So, இது இரண்டுக்கு என்ன காமனா இருக்கு? அப்படின் பாய்கலாம் இது இரண்டுக்குதில் x காமனா இருக்கு. So, இப்போ x வெல்ல எடுத்துடும் அப்படின்னா, இங்கு 2x minus 3y வரும். ஆனா, இது whole square இருக்கு. இங்கு x கும் square தான், இந்த termுக்கு square தான், அப்போ whole square போட்டாம். இது உள்ள கொண்டு வந்துடாம். So, இப்போ x square into 2x minus 3y the whole square. First term over, second term எடுத்துக்கிறாம் பாரும். 4x minus 6y the whole cube. இது ரெண்டில் என்ன காமன் அடுக்கலாம் 2 அடுத்துக்கலாம் 2 எடுத்து whole cube போட்டுக்கிறேன் பாருங்க இது separate போடுக்குறாது அதாது இங்க 2x minus 2 வேறுதான் காமன் அடுத்துட்டுமே அப்படி சொல்டு இங்க 2x minus 3y cube மண்டும் போடும் இதுக்கு சேத்துதான் போடனோ இப்ப நீங்க உள்ள கொண்டு வந்துடுங்க அப்படின்னா 2 cube into 2x minus 3y the whole cube நாயிரம் 2 power 3 8 2x minus 3y the whole cube so second term over third term 8x cube minus 27y cube. இது என்ன சார் பண்ணலாம் அப்படினா, இங்கு cube இருக்கிறது நால, இது நாம் என்ன பண்ணிரும் அப்படினா, 2x the whole cube minus 3y the whole cube. So, a cube minus b cube, உங்களுக்கு formula தெரியும், சரி, எங்களுல தெரியும் சரி, அப்படினா, இந்த formula அப்படி apply பண்ணியில்லாம், so, 2x minus 3y into 4x square plus 6xy plus 9y square. So, a cube minus b cube formula சொல்லுங்க பார்க்கலாம். A minus B into A square plus AB plus B square. Okay? இது அப்படி போட்டாச் directa.
ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களேன், கிளியரா புரிஞ்சிச்சா? இப்போ இதை நான் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எல்சிஎம் என்னன்னு சொல்லல, இப்போ நான் லாஸ்ட்ல தான் சொல்ல போறேன் உங்களுக்கு எல்சிஎம். ஏன்னா இதுல த்ரீ டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுல என்னென்னலாம் காமனா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க, அப்போதான் இதுல எல்சிஎம் எடுத்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. என்ன சார் லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு நீங்க எல்சிஎம் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நோட் பண்ணிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவீங்க இந்த ஸ்டெப்லாம். ஒரு திரும்ப ஒரு தடவை சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கல, அதனால தான். இப்போ வாங்க ஆன்சருக்கு. எல்சிஎம், எல்சிஎம் இஸ் இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் டேர்ம் பார்க்கணும். இந்த த்ரீலையும் எயிட்டு ஒன்று தான் இருக்குது, அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்க்க சொன்னேன், பார்த்துருப்பீங்க எயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காமனாக எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கோம், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஒரு டேர்மில் இருக்குது இங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் கியூப் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன போடுவீங்க? டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் கியூப், அதுதான் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எயிட் போட்டாச்சு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் கியூப் போட்டாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த டேர்ம் மட்டும்தான், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் முடிஞ்சிச்சா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி நோட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டூ டைம்ஸ் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ எல்சிஎம் ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறதுனால நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டே வாங்க. Therefore, LCM is 8x square 2x minus 3y the whole cube into 4x square plus 6xy plus 9y square. Note பண்ணிட்டீங்களா? Okay, students. Next class ல மீட் பண்ணலாம். Thank you, students.